ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது. ஆம், அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வருவார். பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருவார். இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர் 1000000 பரிசுத்தவான்களோடு வருவார். திரளான பரிசுத்தவான்களோடு வருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தவான்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகல பரிசுத்தவான்களோடு அவர் வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நீங்கள் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக. ஆமேன். நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு பிழையில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி, பரிசுத்தமாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிழையற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக ஒரு கரையற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக ஒரு குறைவற்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழும்படி பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உதவி செய்வார். அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கிட்ட எப்பவும் கேளுங்க, பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமப்பா என்று கேளுங்கள். பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமப்பா என்று கேளுங்கள். பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ எங்களை பலப்படுத்தும் கேளுங்கள். பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் கேளுங்கள், உதவி செய்வார். நல்லாண்டவரே, இயேசுவின் மூலமாய் துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரும்போது, நாங்கள் பிதாவாகிய கர்த்தருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.